Students, welcome back. In the video, we will see exercise 3.17 in the middle of the video. Pairchi, 3.17. Easy to see the method. The method is the same. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு. ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 16. ரொம்ப சிம்பிள் தான். உறுப்புகள்னால் அதில் எத்தனை நம்பர் இருக்குது அவ்வளோதான். உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 16. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 16. அணியின் வரிசையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டருடைய ஃபார்முலா வந்துட்டு ரோ இன்டு காலம், நிறை பெருக்கல் நிரல். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நிறைகள் இருக்கு, நாலு ரோஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? நாலு பெருக்கல் நிரல் காலம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு காலம் இருக்குது. அப்போ நாலு பெருக்கல் நாலு தான் நமக்கான ஆன்சர். பெருக்கி ஆன்சர் எழுதாதீங்க, வெறும் நாலு பெருக்கல் நாலு மட்டும் தான் எழுதணும். ரெண்டாவதுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. மூணாவது, இந்த குறிப்பிட்ட சில புள்ளிகளை கொடுத்து இதில் என்ன மதிப்பு இருக்குது கண்டுபிடி அப்படின்னு சொல்லி எழுத கேட்குறாங்க. இந்த அணியை நான் பொதுவான வடிவத்தில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு இந்த 8 நம்பர் முதல் வரிசையில், அதாவது முதல் நிறையில், முதல் நிரலில் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. அப்போ ஏன்றத நம்பரை எடுத்துக்கிட்டால் ஒன்று ஒன்று எழுதலாம். முதல் நிரல் முதல் நிறை, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஏ ரெண்டு, இப்போ ரெண்டாவது நம்பர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா முதல் நிறையில் ரெண்டாவது நம்பராக இருக்குது. அப்போ முதல் நிறையில் ரெண்டாவது நம்பர். அடுத்து நாலு வந்து முதல் நிறையில் மூணாவது நம்பர், மூணு வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபோர்த்து நம்பராக இருக்குது. இப்போ அடுத்து ரெண்டாவது ரோ மூணாவது ரோ நாலாவது ரோ. அப்போ ஏ போட்டு ரெண்டாவது நிறை அப்படின்னால ரெண்டு போட்டு அதில் முதல் நம்பராக இருக்குது. ரெண்டாவது நிறையில் ரெண்டாவது நம்பராக இருக்குது. ரெண்டாவது ரோவில் மூணாவது நம்பராக இருக்குது. ரெண்டாவது ரோவில் நாலாவது நம்பராக இருக்குது. அடுத்து அதே மாதிரி கீழே எழுதினீங்கனாலும் ஏ மூணு ஒன்று ஏ மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணுலாம் வந்து அந்த நிறை ரோவை குறிக்குது. ஏ மூணு மூணு ஏ மூணு நாலு ஏ நாலு ஒன்று ஏ நாலு ரெண்டு ஏ நாலு மூணு ஏ நாலு நாலு அவ்வளோதான். இதை வச்சுட்டு நீங்களே அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ரெண்டு ரெண்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ ரெண்டு ரெண்டு ஏ ரெண்டு ரெண்டு இந்த இடத்துல இருக்குது நமக்கு. இதே இடத்துல டேபிளில் போனீங்கன்னா மூலம் 7 இருக்குது. அப்போ முதல் மதிப்பு மூலம் 7 √7. ஏ ரெண்டு மூணு ஏ ரெண்டு மூணு அதுக்கு அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்த நம்பருங்க மூலம் 3/2 √3/2. 34 ஏ 34 34 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்க நம்பர் வந்து இங்கே 0 இருக்குது கடைசி. அப்புறம் வந்து ஏ வந்து 43 கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் இருக்குது ஏ 43 43 இங்கே இருக்குது. கடைசியில் மூணாவது நம்பர் இருக்குது. கடைசியில் மூணாவது நம்பர் -11. ஏ 44 ஏ 44 மதிப்பு கடைசி நம்பராக இருக்குது. அது வந்துட்டு 1 எழுதணும். இவ்வளோ தான் இந்த கேள்வி. வந்துட்டு எத்தனை உறுப்புகள் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். வரிசை ஆர்டர் கண்டுபிடிச்சோம். அதில் குறிப்பிட்ட சில நம்பர்கள் என்னென்னு கண்டுபிடிச்சோம். சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. பாய்.